ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நான் வந்து புட் ஆப்ஷனை வந்து ரைட்டிங் பண்ணியிருக்கேன், அதாவது செல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறது அன்லிமிட்டட் ரிஸ்க், லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அது அப்படி தான் சொல்கிறாங்க, பட் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் 80% பக்கம் இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். ஆப்ஷன் பையிங்க விட வின்னிங் அதாவது ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் வந்து முந்தா நாள் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஐ மீன் ஒரு லாட் வந்து செல் பண்ணியிருக்கேன், ஐ மீன் ரைட்டிங் பண்ணியிருக்கேன் ஆப்ஷனை. இப்போ வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பயர்டு டே கிட்டத்தட்ட இப்போ முடிய போகுது, டைம் வந்து 3 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட எனக்கான ப்ராஃபிட் எல்லாமே அந்த ப்ரீமியம் ஃபுல்லாகவே எனக்கு வந்திருக்கு. ஓகே, 278 × 25, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 7000 ருபீஸ் பக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கலாக அனலைஸ் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஆப்ஷன் பை பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும், அதே போல் வந்து ரைட்டிங் பண்ணியும் நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகே, மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்தாற் போல் நம்ம ரைட்டும் பண்ணலாம், அதாவது செல்லும் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதில் சம்பாதிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு வியூ இருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சாவே நல்லா ஏர்ன் பண்ண முடியும்.